ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்டஃபிங் செய்ய போகிறோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டாச்சு. நெய் ஹீட் ஆனோடனேயுமே நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயங்க, நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க, நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிங்க, உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6 பிரெட் இருக்குது, அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளிங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து கோஸுங்க, நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூளுங்க, அதே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையை கொடுக்குங்க, அதுக்காக தான் கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிறது. இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, அந்த கோஸில் வெங்காயத்தில் விட்டு வர தண்ணியே போதும். தக்காளியும் சேர்த்துருக்குறோம்லங்க, அதனால் இந்த மசாலா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். மசாலா இறக்கி வச்சுங்க. இப்போ ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு வந்து கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க முழுசாக, நான் வீட்டில் தான் கட் பண்ணேன், அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ வந்து நெய் வந்து மேலே தடவிக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா லைட்டாக ஹீட் ஆனால் போதுங்க, ரொம்ப விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும் ப்ரெட்டு, அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா சூடானா போதும். இப்போ எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் 3 பிரெட் இருக்கு, அதுவும் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பசங்களுக்கு நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நிக்காஸ் வந்து குக்கூ பாட்டு ஓடிட்டுருக்கு, பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க, அவருக்கு தெரியாமையே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ணதை ப்ரெட்டு மேலே இப்படி வச்சு இந்த மாதிரி ஃபில் அவுட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இதுக்கு மேலே ப்ரெட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் கட் பண்ணிக்கணும். பன்னு கட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் அப்படி இருக்குது. எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் ஃபில் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துடலாம். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. அத்தை செஞ்சது க்ளோஸ் பண்ணிக்கிறணும். க்ளோஸ் பண்ணி
ப்ரெட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா சூடாக இருக்குதுன்னு அத்தை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தியா எப்படி இருக்குதுன்னு உள்ள. நீ வேணும் ஒன்னு சாப்பிடு சாமி, அப்படியே டபுள் அடிச்சு சாப்பிடணும். ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கோ, ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கோ தங்கா. இந்த நான் அப்படியே எடுத்துக்கோ, அப்படி எடுத்து இப்படி சேர்த்து வச்சு சாப்பிடணும். என்ன வச்ச? ஆனியன் வச்சிருக்கேன். இந்த இந்த பிளேட்ல வச்சுக்கோ. ஆரிச்சா சாப்பிடு. சரி, நம்ம வந்து இப்போ ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிடலாமா? ஒரே ஒரு ஸ்வீட் கார்னுங்க, வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ஒன்று, பச்சை மிளகாய் வந்து, கட் பண்ணிடு. இப்போது ஆனியனும் பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம் ஸ்வீட் கார்னுக்கு. இப்போ ஆனியன் போட்டாச்சு, நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறலாம். பெப்பர் ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர். நீ காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டேல்ல, அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறலாம். இப்போ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கணும். மல்லித்தலை தீந்து போச்சு, அதனால் மல்லித்தலை ஆட் பண்ணல. இப்போ ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட்றியா? ஓகே. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். ஸ்வீட் கார்ன் ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடியே நான் நிறைய செஞ்சுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் வைக்கிட்டா தங்க உனக்கு? இதுலேயே ரெண்டு ஸ்பூன் வைக்கிட்டா சரி பார்க்குறியா? ஸ்வீட் கார்ன் இதில் வைக்கட்டா உனக்கு ரெண்டு ஸ்பூனு? கை ஸ்பூனில் சாப்பிட்றியா அப்படியே கையிலே சாப்பிட்றியா? சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கரெக்டாக இருக்கா? செக் அவுட் பண்ணிக்க. உப்பு பத்தலையா? சரி போட்டுக்குவோமா. இது ஓகேவா பாரு? ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு, மசாலா ப்ரெட்டுங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு.
இஞ்சி ஏலக்காய் போட்ட டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.